ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஹா இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மோஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம இஃப் யூ டேர் லவ் மீயோட நெக்ஸ்ட் எபிசோட். நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விக்டிமோட உடல் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஜுரான் வந்து சொல்லி பார்க்க வந்தாங்க இல்லையா. அந்த பார்க்க வந்ததுக்கு முந்தின இது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹீரோயினும் வெளியே உட்காந்துருக்காங்க. ஸோ பாடியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டாக்டர். ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இப்படிலாம் கூட நடக்குமா, இந்த குழந்தைக்கு வந்து சின்ன வயசு தானே இருக்கும், இந்த இறந்து போன குழந்தைக்கு, இந்த குழந்தைய இன்னுமா ஒருத்தர் தேடாமல் இருந்திருப்பாங்க, ஏன் இவங்களெல்லாம் நம்மளால் காப்பாற்ற முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோ எல்லார்த்தையும் எல்லாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாப்பில், அந்த சமயம் நம்ம ஜுரான் வந்து, சார் உள்ளே வாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின், ஒரு நிமிஷம் நின்னுங்க, நானும் வரேன் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோக்கு அப்படி பெருமிதம் சந்தோஷமாக இருக்குது, தைரியமாக வரேன்னு சொல்கிறாலே முன்னேறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் நீ ஒரு நல்ல கரெக்டான அசிஸ்டன்ட் மாதிரி நடந்துக்கிற, வாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாப்பில. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க அந்த பாடியை. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்து அனலைஸ் பண்ணுறாரு. பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த குழந்தை வந்து இந்த குழந்தையோட வயசுக்கு மீறின அளவில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கு, பாரு அவனோட உயரத்தை விட இந்த பேண்ட்டோட உயரம் வந்து கூட இருக்குது, அப்போ இது இவனோட ட்ரெஸ்ஸாக இருக்காது, இந்த பேண்ட்டு வேறு யாரோ இவனுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த குழந்தை யார் அப்படின்றத கண்டுபிடிச்சா குற்றவாளியாக கண்டுபிடிச்சிடலாம், இந்த குழந்தை இருக்க இடத்துல தான் வந்து அங்கனைக்குள்ளே ரொம்ப பக்கத்தில் தான் வந்து நெருக்கமாக குற்றவாளி இருப்பான் அப்படின்றாப்பில. நம்ம ஹீரோயின், அப்படி இப்படி உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஜுரான் சொல்கிறாப்பில், எதுக்காக அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, குற்றவாளி வந்து ஃபர்ஸ்ட் விக்டிமை வந்து எப்படி செலக்ட் பண்ணுவான் அப்படின்னு கேட்குறாப்பில. நம்ம ஹீரோயின் முடிச்சோடனே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எப்படி செலக்ட் பண்ணுவான், அவனுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக செலக்ட் பண்ணுவான், அது மட்டும் இல்லை யாரை வந்து கொலை பண்ணால் பிரச்சனை வராதோ, ஃப்யூச்சரில் வந்து டப்புன்னு எந்த வேறு விதமான பெரிய பிரச்சனையும் வராதோ, அப்படி ஒரு ஆளை தானே கொலையாளி வந்து செலக்ட் பண்ணுவான். அப்போ தான் இந்த பையன் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கணும், இல்லை குடும்பமே இல்லாமல் இருக்கவனாக இருக்கணும். ஸோ குற்றவாளி வந்து இந்த பையன் இருக்க இடத்துக்கு நெருக்கமாக தான் இருந்திருப்பான். ஸோ அவன், இந்த பையன் யாரும் தெரிஞ்சால் அவனை கண்டுபிடிச்சிடலாம், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பில் பார்க்குறாப்பில், அந்த பையனோட அந்த உடலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பென்சில் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு விதமான எழுத்துக்கள் எழுதியிருக்கு, அது என்னன்றது தெரில, ஒரு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த பையன் இறந்து போய். ஸோ அந்த எழுத்து தெரிலனே, இதை ஃபோட்டோ எடுத்து ஃபூசிக்கு அனுப்ப அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாப்பில். உடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட மொபைலில் வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படி பென்சில் பாக்ஸை ஃபோட்டோ எடுக்கிற நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, பென்சில் பாக்ஸை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே அப்படியே வந்து பக்கத்தில் நிற்கிற நம்ம ஹீரோவையும் ரெண்டு ஸ்னாப் எடுக்கிறாங்க. அதை பார்த்துட்டே இருக்க நம்ம ஜுரான் கேட்குறாப்பில், ஹேய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோயின், கம்மனு அவளுக்கு வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவள் யார் அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி. ஸோ நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபேன் ஆகிட்டாங்கல்ல, பயங்கர விசிறி நம்ம ஹீரோவோட அழகுக்கும் திறமைக்கும். ஸோ அவங்க தான் கேட்டிருப்பாங்க, நம்ம ஹீரோயின் அதை கொண்டு போய் தங்கச்சிட்ட கொடுக்குறாங்க. நான் அவங்க தங்கச்சி வந்து, சார் செம்மையாக இருக்கார்ல, என்ன அழகு அறிவு, எல்லாம் சேர்ந்துருக்காரு மனுஷன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் அவர் சாப்பிட்ற சாப்பாட்டை, அந்த ஃபிஷ்ஷை நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் இவரோட அழகுலாம் உண்மைன்னு தான் சொல்லுவேன், அதனால தான் மனுஷன் இப்படி இருக்காப்ல அப்படிம்பாங்க. உடனே அப்படியே பேசிகிட்டே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோட்டோஸை வந்து தள்ளிட்டே இருப்பாங்க, ஸ்வைப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பென்சில் பாக்ஸ் நம்ம ஹீரோயின் எடுத்தாங்கல்ல ஃபோட்டோ, அவங்க ஃபோனில் தானே எடுத்திருப்பாங்க. அந்த பென்சில் பாக்ஸை பார்த்துட்டு, ஏய் இது எங்கள் ஸ்கூலில் கொடுத்த பென்சில் பாக்ஸே அப்படிம்பாங்க. என்னது உங்கள் ஸ்கூல்லையா, நல்ல ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம், இது எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து ஜெயிச்சதுக்கு ப்ரைஸாக கொடுத்த பென்சில் பாக்ஸு, சில சமயம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ வந்து இங்கே வந்து குழந்தைங்களை விசாரி அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே வேலை பார்க்குறாரு ஸ்கூலில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பென்சில் பாக்ஸ் வந்து நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்கல, ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து ஜெயிச்ச ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுத்தோம் அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோ, எனக்கு ஒரு மேல் நம்பிக்கை இருக்குது, நீ விசாரி, நான் கிளம்புறேன் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. இவ்வளோ அவசரமாக எங்கே போகிறாரு அப்படின்னா பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம ஹீரோயின் இப்போ 14 குழந்தைங்களையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது, இருக்குது எங்கே இருக்குன்னு தெரில, நான் தூக்கி போட்டேன், நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன், கசினுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆளாளுக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் அங்கே வந்து இது வந்து முடிஞ்சு போயிடுது. அப்போது வந்து அதே சமயம் என்னாகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இன்னொரு இடத்துக்கு வராரு. என்ன இடம் அப்படின்னா, நம்ம ஜுரான் வந்து சொன்னாப்பில்ல, ஃபஸ்ட்டு விக்டிமோட உடல் கிடச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படியே வந்து தன்னோட கார் வந்து பின்தொடருது. நார்மல் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கார் வந்து மூவ் ஆகுது நம்ம ஹீரோ பின்னாடி. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல, அந்த ரோட்டு வழியாக அந்த உடல் கிடச்ச இடத்துல இருந்து அப்படியே ரோட்டுக்கு வந்து நடந்து போகிறாரு. எவ்வளோ தூரம் மெயின் ரோடு வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக வந்து அவருக்கு தெரிஞ்சிருது, பாயிண்ட் பண்ணிடுறாரு, இந்த லொக்கேஷன் கிட்ட 4 ரோடு வந்து ஜாயின் ஆகுது, இந்த ரோட்டுக்கிட்ட இந்த இடத்துல தான் அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாப்புல. ஸோ யோசிச்சு பார்க்குறப்பில, கொலகாரனுக்கு வந்து காரு இதெல்லாம் கிடையாது, அவன் இந்த மாதிரி வண்டியில் வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு மெயின் ஏரியா வழியாக வர முடியாது, கேமராஸ் நிறைய இருக்குது, ஸோ இந்த வழியில் தான் வந்திருக்கணும் அப்படின்னு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுறாப்புல, பொங்டுங் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜுரான் என்ன பண்ணுறாப்புல, அதே சமயம் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி,
நான் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல பிளேடெல்லாம் நிறைய யார் வாங்குறானே, ஸோ அந்த பிளேடு வாங்குற ஹார்ட்வேர் ஸ்டோர் வந்து இம்போர்ட் பண்ணுற ஹார்ட்வேர் ஸ்டோர் வந்து நான் மூணு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மூணில் ஒன்று அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்பில் உடனே நம்ம ஹீரோ மூணில் ஒன்றுலாம் வேண்டாம், அதில் மூணில் எந்த இது வந்து பொங்டங் ரோடில் இருக்குன்னு கண்டுபிடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஜுடான் வந்து தேடி பார்த்துட்டு ஆமாம் அந்த ரோட்டில் வந்து ஒரு இது இருக்குது, ஸோ நீங்கள் அங்கே போங்க நாங்களும் அங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுடானும் கிளம்புறாப்பில் ஆளை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோவும் அதே ரோட்டுக்கு போகிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இங்கே பெருசாக எதுவும் விஷயம் தேரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் கசினுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டுக்கு கசினுக்கு கொடுத்தவன் அவங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்க, யாரோட எந்த ஸ்டூடெண்ட் ஆகுது வீடாவது பொங்டங் ரோடில் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறப்பல உடனே நம்ம ஹீரோயின் ஆமாம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட வீடு வந்து பொங்டங் ரோடில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல நேராக அங்கே போயிடறாங்க. நம்ம ஜுரானும் அங்கே போகிறாரு, நம்ம ஹீரோயினும் அங்கே போகிறாங்க. ஸோ குற்றவாளி அந்த பொங்டங் ரோடில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து முடிவு பண்ணிடுறப்பல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்க இடத்துக்கு கரெக்டாக போயிட்டு அந்த ஹார்ட்வேர் ஸ்டோரோட ஓனரோ இல்லை அங்கே வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் கொலக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஹார்ட்வேர் ஸ்டோருக்குள்ளே போகிறப்பல ஸ்டோர் வந்து திறந்தே இருக்குது. உள்ளே யாருமே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு திரும்புகிற நேரம் வந்து வெளியில் ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரமா சீக்கிரமாக உன் கடைக்கு தான் வந்து கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த கடையோட ஓனரை வெளியே. ஸோ வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல ஓனர் யார் அப்படின்னு பார்க்கணுன்ட்டு கடை வாசலுக்கு வராரு. உள்ளேருந்து வெளியே வர்றாப்பில் ஓனர் வந்து என்ன பண்ணுறப்பல ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இவனை வந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறத விட இவன் தான் அந்த கொலகாரன்னு சொல்லலாம். ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோ அப்படி நின்று அவனை அனலைஸ் பண்ணுறாரு, அவர் ப்ரொஃபைலிங்க ஏற்ற மாதிரி இருக்கானா அவன் அந்த உயரம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை பார்த்தோன்னே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு ஒரு மாதிரி பார்க்குறாப்புல. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவன் கண்டுபிடிச்சிடறான் போலீஸ் நம்மளை பிடிக்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வேகமாக தப்பிச்சு ஓடுறான், நம்ம ஹீரோவும் ஓடுறாரு. கரெக்டாக அவன் தப்பிச்சு போகிற ஆப்போசிட் சைடில் நம்ம ஜுரானோட வண்டி வந்துடுது, போலீஸ் வண்டி வந்துடுது. ஸோ அவன் வந்து எதிர்த்தாக்கில் பக்கம் திரும்பி ஓட ஆரம்பிக்கிறான். அதே சமயம் ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்காக வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க, இங்கே தான் கொலகாரன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த கொலகாரனை வந்து அப்படி துரத்திட்டு வர்றத. ஸோ எப்படியாவது கொலகாரனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கனைக்குள்ள வந்து ஒரு கட்டை கிடக்குது, அந்த கட்டை எடுத்து ரெடியா இருக்காங்க அந்த கொலகாரனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து வேகமா ஓடி வரான், அவன் எதிர்பார்க்காத சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து கட்டையை வச்சு அடிச்சிடறாங்க. கட்டை வந்து அவன் பக்கத்திலேயே போய் விழுந்துருது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கட்டை எடுத்துட்டு திரும்பி நம்ம ஹீரோயினை அடிக்க வரான். அச்சோ போச்சுடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து குனிகிற நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்றாப்புல டப்புன்னு வந்து அவன் கையை பிடிச்சிடறாப்புல. ஸோ உடனே வந்து அதே நேரம் நம்ம ஜுரானும் வந்துடுறாப்புல. ஸோ போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்றாப்புல நம்ம ஹீரோயினை பார்த்து இதை ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு அப்புறம் வந்து இனிமே ஒரு தடவை கூட நீ கட்டையெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எதுவும் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஸோ நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவனை போலீஸ் பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜுரான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டோருக்குள்ளே போகிறாங்க. அவனை பிடிச்சாச்சு சரி ஸ்டோரை போய் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அவன் வந்து ஒரு ரகசியமாக வந்து ஒரு ரூம் வச்சுருக்கான். ஸோ அந்த ரூம்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு எப்படி வந்து ஒரு கில்லர் மிஷின் வந்து கில்லர் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாரோ அவர் வந்து எப்படி உருவாக்குனாரோ அதே மாதிரி சிமிலராக வந்து ஒரு மிஷின் வந்து அங்கே கில்லர் மிஷின் இருக்குது. ஸோ உள்ளே வந்து எல்லா இடத்தையும் அப்படி வந்து நம்ம ஹீரோவும் மற்ற எல்லாரும் சுற்றி பார்க்குறாங்க. அதை விட முக்கியமான வேலை ஒன்று இருக்குது அந்த கில்லர் மிஷினை பார்க்குறத விட. என்ன அப்படின்னா அங்கனுக்குள்ளே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. ஸோ அடியில் வந்து அந்த பாக்ஸை இழுத்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து கடைசியாக காணாமல் போனா இல்லையா அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவரோட பையன், அந்த பையன் வந்து உயிரோடு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக கொலகாரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கரெக்டான டைம் இன்டர்வல் கேப்பில் தானே கொலை பண்ணுறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு விக்டிம் ஒருத்தனை வந்து ஒரு குழந்தைய கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 weeks கேப் விட்டு தான் கொள்றான். ஸோ இந்த பையனை வந்து அவன் இன்னும் கொல்லலை, பட் அந்த பையன் வீக் ஆகணும், சண்டை போட முடியாத அளவுக்கு வழி இல்லாத முடியாததுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சாப்பாடு கொடுக்காம அடைச்சி போட்டிருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜுரான் நம்ம ஹீரோ எல்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. ஸோ டாக்டரை கூப்பிட்டு ஜுரான் வந்து அந்த பையனை கூட்டு போயிடாப்ல. ஸோ போலீஸோட ஒர்க் அது இல்லையா அதனால. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல கோட்டை கழுத்தி நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு அந்த கில்லர் மிஷினுக்கு நேர கீழே டேபிளில் படுக்கிறாப்ல. ஸோ அந்த கொலகாரன் வந்து எப்படி கொலை பண்ணியிருப்பான், இப்படி தான் வந்து அந்த விக்டிம்ஸை வந்து இந்த டேபிளில் கயிறு வச்சு கட்டி போட்டு அந்த கில்லர் மிஷினை வந்து கழுத்தி விட்டுருப்பான். ஸோ மிஷின் கை மேலேருந்து கீழே ஃபோர்ஸாக விழுகிறப்போ அந்த பிளேடு வந்து கை வேற தனியாக கால் வேற தனியாக வந்து வெட்டியிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாப்ல. ஸோ நம்ம ஹீரோ படுத்திருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி படப்படன்னு வருது. ஐயோ நினச்சி பார்க்குறப்ப இந்த இடத்துல அவன் எத்தனை பேரை கொண்டிருப்பான், எத்தனை உயிர் போயிருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இம்மே திரும்பி வந்து இறங்கி வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறாப்புல. எதுக்கு நீ கூப்பிட்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் பதறாங்க. இல்லை ஆக்சுவலாக என் ஹைட் வந்து அந்த பசங்க இறந்து போன பசங்க ஹைட்டுக்கு வந்து ஒத்து வராது, ஆனால் நீயும் அந்த வயசு பசங்களும் ஒரே ஹைட்டு தான். ஸோ கொஞ்சம் நீ இந்த இடத்துல படு, நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாப்புல. உடனே நம்ம ஹீரோயின் நான் மாட்டப்பா நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பின்னாடி இழுத்துக்கிறாங்க. அவ்வளோ பயம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு சரி ரொம்ப பயப்படுறா அப்படின்னு உடனே விட்டுறாப்புல. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினும் வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து கும்பல்
கலையாமல் அப்படி தான் இருக்குது. அப்புறம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, கொலகாரம் இங்கனக்குள்ளேயே இருந்திருக்கான் அப்படின்னா, ஸோ நம்ம ஹீரோயினை பண்ணப்பல வெளில வந்த ஸ்பீடில் நம்ம ஹீரோயினை இழுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வாங்கி நம்ம ஹீரோயின் கையில் வந்து அந்த கட்டையை வச்சு குற்றவாளியை அடித்தாங்க இல்லையா. அப்போ அவங்க கையில் வந்து அந்த கட்டையில் இருந்த குட்டி ஸ்லாக் ஏறி இருக்கும். அதை நம்ம ஹீரோ வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, லவகமாக வந்து எடுத்துகிட்டு பேண்டைட் போடுறாப்புல, இனிமேல் கவனமாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. பட் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே தெரில, எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நம்ம ஹீரோவை தவிர. ஸோ நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ கண்ணு கருத்துமாக நம்ம ஹீரோயினுக்கு வந்து பேண்டைட் போடுறதை நம்ம ஹீரோயின் ரசிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அதே சமயம் கூட்டத்துலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக வந்து பின்னாடி திரும்பி அவரோட கடைக்குள்ளே போக போகிறாரு எதிர்த்தாக்கில் இருக்கவர். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல நேராக அவர்கிட்ட போயிட்டு, இப்போயாவது உண்மையாக சொல்லுங்கள், இறந்து போன பையன் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பையன் தானே அப்படின்னு கேட்குறாப்புல. ஸோ அப்போ அந்த ஓனர் என்ன சொல்கிறாப்புலனா, ஆக்சுவலாக என் கையில் கடையில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஒர்க் பண்ணான், என் பையனை விட கொஞ்சம் வயசு கம்மியான பையன், அந்த பையனை நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டேன், என் பையனோட பேண்ட்டு ஸ்கூலில் கொடுக்குற திங்ஸு பென்சில் பாக்ஸ் முதற்கொண்டு அந்த பையனுக்கு நான் கொடுத்தேன், ஆனால் அவன் வந்து திடீர்னு காணாமல் போயிட்டான், நான் வந்து அவன் காணாமல் போயிட்டான்னு நினைக்கல, போலீஸில் தான் சொல்லணும்னு எனக்கு தோணலை, அவனை தேடவும் ஆள் கிடையாது, அம்மா அப்பா இல்லாத பையன், ஸோ எங்கேயாவது வேலை பிடிக்காமல் ஓடி போயிருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேஸ் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் ஜுரான் கூட பேசிட்டு இருக்காங்க, அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த காப்பாற்றின பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனோட அப்பா வராரு, ரொம்ப நன்றி என் பையனை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு விழுந்து விழுந்து நன்றி சொல்லிட்டு பையனை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாரு. நம்ம ஹீரோயின் கதவை திறந்து உள்ள அப்பாவும் பையனும் ஒன்று சேர்றதை வந்து சந்தோஷமாக வந்து அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. குற்றவாளியை பிடிச்சாச்சு, பாதிக்கப்பட்ட பையனையும் வந்து உயிரோட மீட்டாச்சு அப்படின்ன பிறகு இப்போ நம்ம ஜுரானும் போலீஸ்டும் என்ன பண்ணுறாங்க, திரும்பி அந்த கடை வாசலுக்கு போகிறாங்க. ஸோ கடையில் போய் உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணோம் இல்லையா, கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையனை அடைச்சி வச்சிருந்த பாக்ஸுக்கு கீழே நிறையா பாக்ஸாக இருக்குது, அந்த பாக்ஸில் வந்து ரெட் கலரில் பிளட்டு வச்சு எழுதுன மாதிரி எழுதியிருக்கு சில நம்பர்ஸ். அது என்ன நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம ஹீரோ நம்ம ஜுரான் என்ன பண்ணுறாப்புல ட்ரை பண்ணி பார்க்குறாப்புல, அதில் வந்து 29, 73 அப்படின்னு என்னென்னவோ நம்பர்ஸ் எழுதியிருக்கு. ஸோ போலீஸ் கேட்குறாப்புல, இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சாதாரணமாக எழுதப்பட்ட நம்பர் மாதிரி இல்லை, ஏதோ க்ளூ மாதிரி இருக்குது, ஆனால் என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம ஹீரோவும் அதே தான் யோசிச்சுட்ருக்காப்புல. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஹீரோக்கும் அனுப்பியிருக்காங்க போலீஸ்லேருந்து. இப்போ நம்ம ஃபியூசி வந்து என்ன பண்ணுறாப்புல, நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டு, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்திருந்தேன், ஆக்சுவலாக ஜியானியாவை வந்து அனுப்பிடலாம்ல வீட்டுக்கு, உனக்கு தான் அவள் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டால இந்த கேஸை முடிஞ்சிருச்சுல அப்படின்றாப்புல. உடனே நம்ம ஹீரோ, ஏன் அவளை ஏன் அனுப்பிடும் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஃபியூசி சொல்கிறான், ஏ சாரிப்பா உனக்கு மறந்து போச்சுன்னா நான் ஞாபகப்படுத்துகிறேன், இதுக்கு முன்னாடி உன்ட்ட வேலை பார்த்த அசிஸ்டண்ட்டெல்லாம் நீ என்ன பண்ண, அது சரியில்லை இது சரியில்லை உப்பு இல்லை புளி இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையும் வேலையை விட்டு தான் நான் அனுப்புனேன். இப்போ அதே மாதிரி தான் கேஸ் முடிஞ்சிருச்சு, அசிஸ்டண்ட்டாக வந்தால் போகிறா, அது மட்டும் இல்லை நானாக அவளை போன்னு சொல்ல, அவள் வந்து ஒரு இன்டர்ன் மாதிரி ஒரு பார்ட் டைம்க்காக தானே இங்கே வந்தா, இப்போ அவளுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு, ஸோ ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வந்து ஊரில் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கா, வேலை கிடச்சிருச்சு, அவள் அங்கே இன்டர்னாக போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நம்ம ஹீரோ, நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நம்பர்ஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி நம்ம ஹீரோ வீட்லேயும் சரி ஓடிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அதை வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாப்புல. நம்ம ஹீரோ ஆனாலும் வந்து ஒரு சைடு மூலையில் அதை யோசிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோயின் வராங்க. வந்துட்டு எனக்கு வேறு எதுவும் வேலை இருக்கா, இல்லை வேலை முடிஞ்சிருச்சா நான் போட்டான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ, இப்போதைக்கு எதுவும் வேலை இல்லை, இருந்தால் பார்த்துக்கலாம் பிறகு அப்படின்றாப்புல. டக்கு நம்ம ஹீரோயின், இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், உங்களுக்கு தெரியும்ல எனக்கு வேறு வேலை கிடச்சிச்சு, நான் இன்டர்ன்ஷிப் வந்து முடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போக போகிறேன், உங்கள் அசிஸ்டண்ட்டாக நான் இருந்தது இதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து, என் அசிஸ்டண்ட்டான வேலையை வந்து நீ கண்டினியூ பண்ணுறதுக்காக நான் கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணியிருக்கேன், இதில் சைன் போடு, உன் கம்பெனியில் வந்து போகணும்னு அவசியம் இல்லை, பேசாமல் அந்த வேலையை விட்டுரு அப்படின்றாப்புல அசால்ட்டாக. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, இல்லை அது வந்து என்னோட கனவு வேலை மாதிரி, ஒரு சின்ன கிளர்க் உத்தியோகனாலும் சரி நான் வந்து எனக்கு அட்மினில் இருக்கிறதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கான்ட்ராக்ட் வேணால் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின், இல்லை எனக்கு அதிலலாம் விருப்பம் இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கும் மனசே தாங்கலை நம்ம ஹீரோயின் கிளம்பி போனது. வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, தங்கச்சி நீ ஏன் தான் அவ்வளோ அழகான மனுஷனை விட்டு விலகி வந்தியோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டுருக்காப்புல. அதே சமயம் நம்ம ஹீரோ இங்கே என்ன பண்ணுறாப்புல, ஃபூசி கிட்ட நான் எவ்வளவோ பேசிட்டேன் அவள் கேட்க மாட்டேங்கிறா, இந்த சின்ன வேலையெல்லாம் அவளுக்கு எதுக்கு அப்படின்றாப்புல. உடனே நம்ம ஃபூசி சொல்கிறாரு, ஓ சின்ன வேலையா உனக்கு அது, உன் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், நீ ஏன் வந்து இப்போ வந்து அவளாம் வேணும் உனக்கு அசிஸ்டண்ட்டான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாப்புல. நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ அவள் ஒரு கேஸ் பழகிட்டா அப்போ அடுத்தடுத்த கேஸில் அவளுக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கும் அவள் கூட ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. முக்கியமாக எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை சொல்லாமட்டுறாப்புல. அதே சமயம் நம்ம ஃபூசி வந்து கீழே பார்க்குறாப்புல,
கீழே நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்கிறதுக்காக அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் வேலை பார்த்தார்ல, அவரும் அந்த பையன் காணாமல் போய் கிடச்சான்ல, அந்த பையனை கூட்டிகிட்டு நன்றி சொல்கிறதுக்காக வராப்பில. எப்பையும் போல் நம்ம ஹீரோ கீழே போல் நம்ம ஃபூசி தான் வந்து அந்த நன்றியை கூட வாங்கிக்க போகிறாப்பில. சரி, லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, கர்டைன்லாம் வந்து துவச்சு மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜுரான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்பில. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது, நம்ம ஹீரோ தான் என்ன அப்படின்னா, ஃபூசி வந்து கொஞ்சம் வந்து கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான், பட்டாசெல்லாம், நீ வேணால் அவன் தங்கச்சியை கூப்பிட்டு வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில. ஸோ நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் வேணும். நம்ம ஹீரோயினுக்கும் அதே மாதிரி தான், நம்ம ஹீரோயினை பண்ணப்பில் பேசிட்டு அப்படி ஃபோனையே பார்க்குறப்பில் நம்ம ஹீரோட ஹீரோயினோட அழகு முகம் அதில் தெரிகிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோயின் அப்படி துடிச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க, ஜுரான் சீக்கிரம் உன் கார்க்கியே தான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியும் ஏய் வாடி சீக்கிரம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஜுரான் என்ன பண்ணுறாங்க, இந்தா கீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்பில. நம்ம ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அவங்க சிஸ்டரும் இறங்கி கார்லேருந்து இறங்கி போகிறத கூட, எப்பயுமே நம்ம ஹீரோவை வந்து யாரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்களே, அது யாருன்னு தெரியல, ஒரு எக்ஸ், அந்த எக்ஸ் வந்து நம்ம ஹீரோயினே அவங்க தங்கச்சியும் கூட ஃபோட்டோ எடுக்கிறாப்பில. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சி இப்போ நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதே சமயம் நெக்ஸ்ட் சீட்டில் வந்து அந்த நம்பர்ஸ் எழுதியிருந்தது இல்லையா, பிளட்ல. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து காமிக்கிறாங்க, ஃபோட்டோஸில் வந்து நம்ம ஹீரோக்கு அதை அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இந்த நம்பருக்கும் இப்போ நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணுற ஆளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது.